இப்படி தம் கட்டி ஊதுனா உங்க இதயம் மட்டும் இல்ல கிட்னி லிவர் எல்லாமே வெடிச்சிடும். அதனால கொடுங்க நான் ஊதுறேன். அப்பா பத்திரி பொண்ணு நீ ஊத கூடாது ஓகேவா? எந்த வேலையும் பாக்க நீ உள்ள போ, உள்ள போ. சரி அப்ப நான் அக்காவை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறேன், நீங்க பண்ணிட்டே இருங்க. காதல் வலையில விழுந்துருவோமோ? அடுத்து என்ன, நான் தானே வெளியே போகணும் அதானே? தங்கச்சி பர்த்டேக்கு நம்ம சேர்ந்தே டெக்கரேட் பண்ணுவோமா? அப்புறம் உங்களுக்கு எப்போ பர்த்டே? ஏ டெக்கரேஷன் பண்ணதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. ஜாக்கி டைம் ஆயிடுச்சு, இவ எப்ப கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு எப்ப போறது? ஹாய் முல்லை, வெயிட்டர் மாதிரி இருக்கோ. This is the piece. तुझ में रब दिखता है यारा मैं प्यार करूं, तुझ में रब दिखता है यारा सर நீங்க போனீங்க. என் கைய கோச்சிட்டேன் மாத்தனல, அப்ப என்ன வந்துட்டேன். ஓ அது உங்க கையா? சரி இப்போதைக்கு நீ கோட் போட்டுட்டு இருக்க. சார் என்ன புதுசா கூலஸ்லாம் காமிங்க, பாத்துட்டு தரேன்.
நான் கேட்டது பதில் சொல்லு. ஓ இதுவா? கோட்டு போறதுக்கு டைம் வந்தா போடுதானே சார் ஆகணும். இப்ப என்ன புதுசா டைம் வந்துருச்சு? வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே சார். காலங்கள் மாறுது, மரங்கள் பூ பூக்குது, வசந்தம் வீசுது, நம்ம யாரையாவது சந்திக்கலாம், திடீர்னு சாரி சார் திருப்ப வரலாம் சார், திருமணம் கூட நடக்கலாம் சார். ஏன் இப்படி உளர்ற? எஸ்பிரி அண்ணா பழைய சரக்கு அரிச்சிட்டியா சார்? எக்ஸ்பைரி இல்லை சார், இன்ஸ்பைரிங். என்னது? விடுங்க சார், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஓ ஆமா, புதுசா குலஸ் போட்டிருக்கீங்க, ஏன் கேட்டா அதுக்கு நீங்க பதிலே சொல்லல? நித்யா தங்கச்சிக்கு நீ பர்த்டே இல்ல, அதுக்குதான். ஓ கதை அப்படி போகுதோ. என் முண்டோ, நீ மைண்ட் வாஷ் நினைச்சு சத்தமா பேசுற. யோ சார், நீ நினைக்கிற மாதிரி எந்த கதையும் இல்ல. என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, சந்தோஷமா இருக்கேன். ஃபங்க்ஷன்ல நான் லுக்கா இருக்கணுமா? அதுக்குதான் வா. யோ ஜாக்கி, என்ன ஆட்டம் ஓவரா இருக்கு? பொக்கே வேண்டாம் சொன்னல, எங்க பொக்கே? சாரி சார். நிறைய வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க வாங்க சார். வணக்கம். வாங்க. வணக்கம் சார். ஹாய். வணக்கம் சார். வாங்க. நன்றி. Wish you many more happy returns of the day. Thank you, gentlemen, sir. Happy birthday, Amla. Thank you. Congratulations. எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? இத புடிங்க. யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட அக்காவுக்கு பொக்கே கொடுக்கறதா எங்க ஃபேமிலியோட வழக்கம். என்னங்க புடிங்க? புடிங்க, பிளேமி புடிங்க. அன்னபூர்ணியம்மா, நீங்களும் முல்லைக்கு மாப்பிள பாத்துட்டு இருக்கீங்க, இவங்கள மாதிரி நல்லா கோட் சூட் போட்ட மாப்பிளையா பாருங்க.
போறனே. என்ன விசேஷம்? வீடே அமர்க்களப்படுது. பொண்ணுக்கு பிறந்த நாள் அதான். ஓ, கொண்டாட்டம் போற அளவுக்கு வசதியா தான் இருக்கீங்க. ஆனா நான் வட்டி கேட்டா மட்டும் மூஞ்சிய தொங்க போட்டுட்டு இல்லன்னு சொல்லி அப்படியே பாக்குறது. இப்ப மட்டும் உங்களுக்கு இதுக்கு பணம் எப்படி வந்துச்சு? கொஞ்சம் அவசரப்படாதீங்க. பாவம் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்க, அதை கெடுக்க வேணாம். நீ பெரிய மனுஷன் தானே, என் அப்பாவும் வட்டிக்காக கால் கெடுக்க வர்றாரு, அவரை பார்க்க பாவமா இல்ல? உங்க ஃபங்க்ஷனுக்கு மட்டும் பணம் எப்படி கொட்டுது? எங்களை பார்த்தா ஏமாத்தணும்னு தோணுதா? அண்ணா, ஃபங்க்ஷனை நாங்க ஏற்பாடு பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் தான் செஞ்சாங்க. நிஜமாலே எங்க கிட்ட இப்போ காசு இல்ல. நீ பேசாத, உன்னை தான் உருப்படியா நம்புன, நீயும் போய் பேசுறியா? வாங்கின கடன் அடைக்க வக்கு இல்ல, வக்கனையா கொண்டாட்டம் மட்டும் தேவைப்படுதா? அடுத்தவன் காசுனா அவ்வளவு இலக்காரமா போச்சு இல்ல? எங்க எங்க காசு இப்படி வீடே சேர்த்து சாப்பிடுறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இருங்க. ஹலோ, காச கடனா கொடுத்தா என்ன வேணா பேசுவீங்களா? கொஞ்சம் டீசன்சி வேணா? வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, அப்ப வந்து கத்துறீங்க, மேனஸ் இல்ல? சாரி, நீ கேக்குற நாகரிகம் மேனஸ் என்னண்ட இல்ல. இவங்கதான் வண்டி வண்டியா வச்சிருக்காங்கல்ல, பணத்தை கொடுக்க வேண்டியதானே? யோ, மரியாதையா பேசியா? தம்பி யாரு? அல்லக்கையா? யோ, இப்ப என்ன, உனக்கு பணம் தானே வேணும்? எவ்வளவுன்னு சொல்லு, நான் தரேன். சார், வேண்டாம் சார். நீங்க இருங்க, சொல்லுங்க எவ்வளவு தரணும். தம்பி, ஹீரோ மாதிரி 5 நிமிஷத்துல அடிக்கிற கடன் இல்லை இது. 4 லட்சம் உன்னால முடியுமா? எத்தனை லட்சமா இருந்தான் நான் தரேன் சார். இருங்க சார். வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க. இது எங்களோட கடன், நாங்க எப்படியாவது கட்டிக்கிறோம். மேலும் மேலும் எங்களுக்கு கடனாக வேண்டாம். நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நான் இப்ப தரேங்க. இல்ல சார், அவமானம் தானே எங்களுக்கு பழக்கப்பட்டுச்சு, விடுங்க. வாங்க வாங்க, ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரியே தெரியல, நம்ம போலாம். நில்லுங்க. சரி, இந்த மாசம் வட்டி எவ்வளவுன்னு சொல்லு, அதை நான் தரேன். சார் சார், நீங்க பேசாம இருங்க. ஜாக்கி சார், அது எவ்வளவு கேட்டு கொடுத்தா? ஓகே சார், நீங்க வெளியே வாங்க. வாங்க, நீங்க வாங்க, வெளியே வாங்க. சார், கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் சார். ஏன் எல்லாரும் இப்படி சோகமா இருக்கீங்க? ஃபங்க்ஷன் மூட கெடுக்க வேண்டாம்,
அமலா, கேக் வெட்டு. காயப்படுத்துறவங்க மத்தியில மருந்து போடுறவங்களும் இருக்காங்கன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு. அமலா பாவம், அவளோட ஆசையை கெடுக்க வேண்டாம். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். அமலா கேக் கட் பண்றீ? கம் ஆன், கேக் விடுங்க. ஹேப்பி பர்த்டே. முல்லை அழுத கண்ணால பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அழுமோது கூட இவ்வளவு அழகா யாராவது இருப்பாங்களா? சிரிச்சாலும் அழகு, அழுதாலும் அழகு. என்ன வேணாம் நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுரு இருக்கு வேற நவே நான் சந்தோஷமா இருப்பேன். இருக்க அதான் இருமாடும் சொல்லிட்டீங்கல்ல, எங்க எப்படி படுத்தா? எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா. எதுக்கு சார் வச்சீங்க? சந்தோஷமா ஒரு பாட்டு பாடுவீங்களா? ஃபங்க்ஷன் சரியா நடக்கலன்னு நானே சோகத்துல இருக்கேன். உனக்கு பாட்டு கேக்குதா? சார் ஃபங்க்ஷன் நடக்காம போயிருக்கலாம், ஆனா ஒரு ஜங்ஷன் நடந்திருக்கு சார். என்ன சொல்ற சார்? பாலைவனத்துல மழை பெஞ்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? புத்துக்குழுங்கிற ராமநாடன் நீங்க பாத்திருக்கீங்களா சார்? தண்ணி தேங்காத சென்னை நீங்க பாத்திருக்கீங்களா சார்? இது எல்லாம் என் கண்மணி தெரியுது சார். என் கண்ணுக்கு அப்படி எதுவும் தெரியலையே. தெரியாது சார், உங்களுக்கு தெரியாது சார். ஏன்னா அது ஒரு ஃபீல் சார். வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உறவில் கலந்த உறவு சார் இது. அது சரி, இப்ப எதுக்கு நீ இப்படி அரகுர டிரஸ் நிக்கிற? கண்ணு கூசுது, உள்ள போய் டிரஸ் மாத்து சார். ஒருத்தரா இருக்கும் போது தான் இந்த ஆடை அலங்காரம். இன்னொரு உறவு கலந்ததுக்கு அப்புறம் பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி தானே டிரஸ் கீழே விழுந்துச்சு சார். சார் நான் இப்போ ஒரு காதல் ஞானி சார். காதல் ஞானியா? ஏ கலை ஞானி இசை ஞானி இருக்கும் போது இந்த காதல் ஞானி இருக்க கூடாது சார். ஓகே ஓகே, நீ பிஞ்ச செருப்பில் அடி வாங்குற காலம் நெருங்கிருச்சு.